சென்னை கொட்டிவாக்கத்திலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அவரின் சுற்றுப்பயணம் விவரம் குறித்த தகவல்களுடன் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் தொடர்பில் உள்ளார். அவர் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். முதலில் இந்த சுற்றுப்பயணத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து சொல்லுங்க. ஓபிஎஸ் அவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு கொட்டிவாக்கத்தில் நடைபெறவுள்ள ஒய்எம்சிஏ மைதானத்திற்கு செயல்பர்கள் கூட்டத்திற்கு செல்ல வருகிறார். அதன் பிறகு அவர் தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க உள்ளார். அவரது இந்த சுற்றுப்பயணத்திற்கு காரணம் என்ன என்பது, அதாவது அதிமுக இரண்டாக பிளவுபட்ட பின் அதன் சின்னம் முடக்கப்பட்டது. அந்த முடக்கப்பட்ட இரட்டை சின்னத்தை மீட்பதற்காகவே ஓ பன்னீர்செல்வம் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க வருகிறார். குறிப்பாக அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டத உடனே இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. முடக்கப்பட்ட அந்த சின்னத்தை பெறுவதற்காக ஓ பன்னீர்செல்வமும் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் இருதரப்பும் தீவிரமான தங்கள் தரப்பின் நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் 2 தரப்பிலிருந்தும் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது. அதாவது அடுத்து வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் எந்த அணி அதிக இடங்களை பிடிக்குமோ அந்த அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலேயே பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்ட வாரியாக தொண்டர்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் தனது அணிக்கான ஆதரவை பெருக்குவதன் மூலம் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பை விட அதிக இடங்களை பெற முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருப்பதாக அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலேயே அவர் தனது சுற்றுப்பயணத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார். பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் எத்தனை நாட்கள் நடைபெற உள்ளது? அவரின் சுற்றுப்பயண விவரம் குறித்து சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் சுற்றுப்பயணம் இன்று, அதாவது மே 5ஆம் தேதி தொடங்கி 30 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அதாவது சுமார் 1 மாத காலம் அவர் தமிழகத்தில் 32 மாவட்டங்களுக்கும் சென்று மாவட்ட வாரியாக செயல் வீரர்கள், தொண்டர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் போன்றோரை சந்தித்து தனது அணிக்கான ஆதரவை பெருக்குவதற்கு திட்டமிடுகிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் இன்று மாலை 5 மணிக்கு கொட்டிவாக்கத்தில் நடைபெறவுள்ள, அதாவது கொட்டிவாக்கத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறவுள்ள செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு பின்பு முறைப்படி காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை துவக்க வருகிறார். இந்த 1 மாத கால சுற்றுப்பயணத்துக்கு பின்பு அவர் சென்னையில் வருகின்ற ஜூன் மாதம் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு தின விழாவை மிகுந்த சிறப்பாக கொண்டாட வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பன்னீர்செல்வம் தனது சுற்றுப்பயணத்தை முதலில் காஞ்சிபுரத்தில் இருந்து தொடங்க காரணம் என்ன? அதிமுக கட்சியின், அதாவது தற்போது அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து துவக்கவிருக்கிறார். இவரது முன்னோடியாக கருதப்படுவருமான மற்றும் திமுகவை தோற்றுவித்தவருமான பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனது கட்சி, அதாவது திமுகவை 1963 துவக்குவதற்கு முன்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தே தனது சுற்றுப்பயணத்தை துவக்கினார். அதன் மூலம் தொண்டர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி திமுக என்ற மாபெரும் இயக்கத்தை துவக்கினார். அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் மற்றும் அவரது பெயரை தனது கட்சிக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடியதுமான, அதாவது அண்ணா திமுக என்ற கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவருமான ஓ பன்னீர்செல்வம் இந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலேயே தனது சுற்றுப்பயணத்தை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துவக்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.